தமிழ்நாடு முழுவதும் இன்றும் தடுப்பூசி போடும் பணி நிறுத்தம். ஒன்றிய அரசு தடுப்பூசி வழங்கினால் மட்டுமே பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் விளக்கம். தடுப்பூசி தட்டுப்பாட்டுக்கு ஒன்றிய அரசின் கொள்முதல் கொள்கைகளே காரணம் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை சில நாட்களாக காணவில்லை என்றும் கிண்டல். கொரோனா மூன்றாவது அலை குழந்தைகளை பாதிக்கும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் தகவல். தமிழ்நாட்டில் இதுவரை 1052 பேருக்கு கரும்பூஞ்சை நோய் பாதிப்பு. மாநில அரசு கேட்ட 35,000 மருந்து குப்பிகளில் வெறும் 3,000 மருந்துகளை மட்டுமே ஒன்றிய அரசு அனுப்பியுள்ளது. மராட்டியத்தில் கொட்டும் கனமழையால் மும்பை நகரமே தத்தளிக்கிறது. சாலைகள் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து முடங்கியது. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று 92,596 பதிவு. 24 மணி நேரத்தில் 2,219 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் கோயில் நில உரிமை ஆவணங்கள் இணையத்தில் வெளியீடு. முதற்கட்டமாக 3,44,000 ஏக்கர் நிலம் குறித்த விவரங்களை வெளியிட்டது இந்து சமய அறநிலையத்துறை. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டருக்கு 23 காசுகள் அதிகரிப்பு. சென்னையில் பெட்ரோல் 96.94 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 91.15 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.